கஷ்டம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன கஷ்டம்? நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். ஆக நாம் சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லவில்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆனால் இவர்கள் மிக ஒரு மஹமூதா மாலை என்று சொல்லப்படுகிற ஒரு மாலை எழுதி வைத்திருக்கிறார். எதற்கெடுத்தாலும் நிறைய மாலைகள் உண்டு. மைதின் மாலை, மஞ்சக்குளத்து மாலை, பொப்பரத்தி அம்மா மாலை, மஹமூதா மாலை என்று ஒரு மாலை உண்டு. அந்த மாலையில் அவர்கள் எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய மன்னரையை சந்திக்க சென்ற பொழுது தாயும் தந்தையும் மன்னரையிலிருந்து வெளியே வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மரணித்தார்கள். ஆகவே அவர்கள் முஸ்லீம்கள். மஹமூதா என்கிற மாலையிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நபித்தோழர் வந்தார். யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், எனது தாயும் தந்தையும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அவர்கள் மரணித்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் எங்கே மறுமை நாளில்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்திலே இருப்பார்கள். அந்த சஹாபி அழுக ஆரம்பித்தார். சஹாபி அழுக ஆரம்பித்தார். அழுது கொண்டு திரும்ப செல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்தார்கள், தோழரை வாருங்கள். வந்தார். என்னுடைய தாயும் தந்தையும் நரகத்தில், என்னுடைய தாயும் தந்தையும் நரகத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னாராம், யா அல்லாஹ், என்னை எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாயே, என்னை இழிவுபடுத்த மாட்டாய் என்று. இதோ எனது தந்தையின் கண் முன்னே நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறார். சிங்கத்தின் முகத்தை போல முகமெல்லாம் மாற்றப்பட்டு 70 முழ சங்கிலியால் கட்டப்பட்டு நரகத்திலே ஆழ்தர் தூக்கி வீசப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த தந்தை இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார், யா அல்லாஹ், மறுமை நாளில் உன்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்றாயே, இதைவிட எனக்கு சங்கடமான ஒரு சூழ்நிலை வேறு என்ன யா அல்லாஹ் என்பார். உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், இறை நிராகரிப்பாளர்களுக்கு யாருடைய பரிந்துரையும் இந்த நாளிலே இல்லை, அதை தவிர வேறு வேறு பரிந்துரைகள் தான் இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்படும், இது மட்டும் பேசுவதற்கு மூமின்களுக்கு அனுமதியே இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். ஆக அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் நரகத்தில் இருக்கிறார்கள், நிராகரிப்பில் மரணித்தார்கள் என்பது மார்க்கம் தானே தவிர நாம இட்டுக்கட்டி சொல்ல ஒன்றும் இல்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஹதீஸில் எனது தாயினுடைய மன்னரையை சந்திக்க எனக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கினான் என்ற இந்த ஒரு நபிமொழியிலிருந்து இமாம் நவவி, நவவி என்றால் முஸ்லிம் ஹதீஸுக்கு மிகப்பெரிய விளக்க உரை எழுதிய இமாம், இமாம் சாஃபி என்று சொல்லப்படுகிற மதுஹபினுடைய தலைவர் இருக்கிறாரே, அந்த இரண்டாம் சாஃபி என்று மக்களால் போற்றப்படுகிற இமாம் நவவி அவர்கள் சொல்லுகிறார், இந்த ஹதீஸை மேற்கோள் காண்பித்து, இறை நிராகரிப்பாளர்களுடைய மையவாடிக்கும் முஸ்லீம் செல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் தாயினுடைய மன்னரைக்கு சென்ற அடிப்படையை மையமாக வைத்து இறை நிராகரிப்பாளருடைய கபர்களையும் நீங்கள் தியாரத்து செய்யலாம். ஆனால் என்ன வித்தியாசம்? இறை நிராகரிப்பாளருடைய கபர்களை சந்திக்கும் பொழுது அங்கே எந்த வகையான பிரார்த்தனைகளையும் செய்யக்கூடாது. முஸ்லிம்களுடைய மன்னரையை சந்தித்தாலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாயிகுன். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் உங்களின் மீது உண்டாகட்டும், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் சென்று போய்விட்டீர்கள், உங்களுக்கு பின்னால் நாங்கள் வரப்போகிறோம் என்ற ஒரு துவாவை ஒவ்வொரு இறை விசுவாசியும் மன்னரைக்கு செல்லும் பொழுது மன்னரையில் அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். இது இரண்டாவது பாகம். முதலாவதாக மன்னரையை நாம் சந்திக்கும் பொழுது நமக்கு மறுமை சிந்தனை ஏற்பட வேண்டும், ஆகவே நீங்கள் மன்னரையை சந்தியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன்னரையை சந்தித்தாலோ, மன்னரையை சந்திக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்ன காரணம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்கள் எல்லாம் மரணித்த உடனே அவர்களுடைய இபாதத்துகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது, மரணித்த மனிதன் திரும்ப தொழ முடியாது, கபர்களில் அவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய நன்மைகளுக்கு ஏற்றவாறு அவரவர்களுடைய தீமைகளுக்கு ஏற்றவாறு கபர்களில் அவர்கள் தண்டனையையும் சொர்க்கத்தினுடைய அந்த நல்ல நல்ல காற்றுகளையும் அனுபவித்து சொர்க்கத்து பூங்காவனமாக நல்லவர்கள் கபர்களிலும் இருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நீங்கள் மன்னரையை சந்திக்கும் பொழுது அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். 23வது அத்தியாயத்தின் 99வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத், ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன். ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் பொழுது அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம், யா அல்லாஹ், என்னை பூமிக்கு நீ திரும்ப அனுப்பு,
என்னை இப்பொழுது மரணத்தை எனக்கு மரணத்தை தராது, மரண தருவாயை எனக்கு நீ பிற்படுத்தி என நீ பூமிக்கு திரும்ப அனுப்பிய அல்லாஹ் என்பான். எதற்காக? நல்ல நல்ல இபாதத்துகளை செய்ய, சாலிகான இபாதத்துகளை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தா என்று அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சொல்லுவது வெறும் வார்த்தை தான். ஆகவே திரைமறைவு வாழ்வு உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. கபருடைய வாழ்வு, திரைமறை வாழ்வு உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. பருதக்கூடிய வாழ்வு, மண்ணறையுடைய வாழ்வு உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. ஆக மண்ணறைக்கு சென்ற எந்த ஒரு மனிதனும் திரும்ப வந்து இபாதத்தை செய்ய முடியாது. ஆகவே அந்த மூமினான நல்லவர்களுக்காக வேண்டி நாம் வெளியே இருக்கிற நாம் மண்ணறைகளுக்கு சென்று நம்முடைய மறுமை சிந்தனையை ஊட்டுவதோடு அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஆண்ட சகோதரர்களே. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 59வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா இல்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம். யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து போன சாலிகான நல்லவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, மன்னிப்பும் அளிப்பாயாக. யா அல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை பற்றி, எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து போனவர்களை பற்றி எந்த ஒரு தவறான எண்ணமும் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படாமல் நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். அப்போ நமக்கு முன்னால் மரணித்து போன ஈமான் கொண்ட நல்லவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வது மூமின்களுடைய கடமை. இந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு இறை விசுவாசி உயிரோடு இருக்கும் பொழுதோ, அந்த இறை விசுவாசி மரணித்த பிறகோ, அவருக்காக வேண்டி வெளியே இருக்கிற ஒரு அன்பர் அவருக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அவருடைய கபருடைய வாழ்வுக்காக வேண்டி மறுமையுடைய வாழ்வுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது வானத்திலே இருக்கிற எல்லா மலக்குகளும் அல்லாவிடத்திலே நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள். நான் உங்களுக்கோ நீங்கள் எனக்கோ நாம் மையவாடிக்கு சென்று நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுதோ நாம் யாருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோமோ மலக்குமார்கள் சொல்வார்களாம், ஆமீன். யா அல்லாஹ், அந்த அடியான் எந்த இறை விசுவாசிக்காக வேண்டி பிரார்த்தனையில் என்னென்ன காரியங்களை முன்வைத்து கோரிக்கை வைத்து கேட்டானோ அவைகள் அனைத்தையும் யா அல்லாஹ் அந்த அடியானுக்கும் நீ கொடுப்பாயாக. அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே அருளை தேடி பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு அருளை தருகிறான் என்று நபிகள் அல்லாஹ் திருக்குறானிலே நமக்கு சொல்லுகிறான் என்பா அந்த சோழர்களை. ஆக மையவாடிக்கு செல்லும் பொழுது அடங்கப்பட்ட நல்லவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பா அந்த சகோதர சகோதரிகளை. ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா? நம்மை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கினால் நம்முடைய தாய். அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை நான் பெற்று வளர்த்தி ஆளாக்கினால் உன்னுடைய தாய். ஆகவே அவளுக்கு நீ பணிவிடை செய் என்று கூட உதாசீனப்படுத்தி அவர்களை பேசாதே. முதிய வயதை உடைந்து அடைந்து அவர்கள் உன்னிடத்திலே வந்தாலும் கண்ணியமாக நீ நடத்து என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய் தந்தைகளை குறித்து சொல்கிறான். உறவினர்களை பேணுங்கள், சகோதர சகோதரிகளுடைய உறவு முறைகளை பிரிக்காதீர்கள். அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் என்று குடும்பமாக வாழ்கிறோமே, அந்த குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய சகோதர சகோதரிகள் மரணித்து போனால் இஸ்லாமிய சமூக மக்கள் அதிகம் அதிகம் அவர்களுடைய மையவாடிக்கு சென்று அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்கள் ஏகத்துவத்தின் அடிப்படையில் மரணித்திருந்தால் அதுதான் குறிப்பு. என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய மகன், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய உற்றார் உறவினர்கள், யாராவது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் யாராவது மரணித்து போனால் அவர்களுடைய மையவாடிக்கு தேடி போய் நான் சென்று அவர்களுக்காக வேண்டி நான் பிரார்த்தனை செய்வது என்னுடைய தலையாய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய உத்தம சீடர்களுக்காக வேண்டி, பத்ரு போரில் கொல்லப்பட்ட, உஹது போரில் கொல்லப்பட்ட, அண்டக் போரில் கொல்லப்பட்ட, ஒவ்வொரு போரிலும் கொல்லப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இறந்து போன தன்னுடைய தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மன்னருக்கு சென்று அடிக்கடி அடிக்கடி அவர்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பக்கி என்கிற கபரஸ்தானுக்கு அடிக்கடி சென்று வருகிறீர்களே. ஆம், என்னுடைய தோழர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் என்றார்கள்.
தாய்க்கு தாயினுடைய மன்னரையை சந்திக்க இஸ்லாமிய சமூக மக்களுக்கு நேரம் இல்லை. தந்தையினுடைய மன்னரையை தியாரத்து செய்ய இஸ்லாமிய சமூக மக்களுக்கு நேரம் இல்லை. மகனுக்கோ சகோதர சகோதரிக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ குடும்பத்து நண்பர்கள் இறந்தால்